உலக தமிழரை ஒன்றிணைக்கும் ஒல்லாந்து தமிழன் வலிகுடியில் கலைஞர்கள் சங்கமத்தில் இன்று நாம் காண இருப்பவர் நாதஸ்வர வித்துவான்களின் வாரிசான தவில் வித்துவான் ஒருவரை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு சென்று அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நெதர்லாந்து தமிழன் வலைவலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை தாருங்கள். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் கோண்டாவல் நாதஸ்வர மேதை வி கே கானமூர்த்தியின் மூத்த புதல்வன். என்ற பெயர் கண்ணதாசன். நான் வந்து நெதர்லாந்து நாட்டில் 30 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து தவில் வித்துவான். இப்ப 30 ஆண்டுகளாக இந்த கலப்பயணம் நெதர்லாந்து மண்ணிலே தொடர்ந்து கொண்டிருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்ததுல இருந்து என்ற முயற்சியால அப்படியே வந்து தவில் நாதஸ்வர கலையை இங்கேயும் கொண்டு வந்து வளர்க்கணுண்டு இங்க நெதர்லாந்து உள்ள அனைத்து கோவில்களிலும் வாய்ச்சிருக்கிறேன். கும்பாபிஷேகம் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலையும் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனா புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்படிப்பட்ட கலைகளை கொண்டு செல்வது என்பது இலகுவான விடயம் இல்லை. உங்களுக்கு பெரும் சவாலா இருந்திருக்குமே இந்த விடயங்கள். முதல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சவாலா இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்கள் மற்றவங்களுக்கு தெரியும் போது நாட்டு மகன் வாசிக்கிறான்னு தெரியும் போது இப்ப அதை பற்றி பெருசா ஒரு சவால்களும் எதிர்நோக்கம் இல்லை. என்ன அவங்களுக்கு சிரமம் போய் வர்றது, எங்களுக்கு தேவையான இந்த தவில் சாமான்கள் எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்க முடியும். மற்றும்படி உள்ளதை வச்சு திருப்தியா வாசிட்டு இருக்கிறோம். இல்லாத பொருட்கள் இங்கு கிடைக்காது. நீங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் தான் பெற்றுக் கொள்கிறீர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடன் சேர்ந்து வேற யார் பயணிக்கின்றார்கள்? முன்னாடி வந்த ஆரம்ப காலத்துல எங்களோட ஃபேமிலி தானவையிலும் இங்க இருக்கிற 2 பேர் அதோட மற்ற யூரோப்பாக்கள் இருந்தும் கூப்பிட்டு வாசிக்கிறாங்கள். இப்போ ஒரு 3 வருஷமா 4 வருஷமா இந்த மகன்மார் வாசிக்கத்துவங்கிறதுல இருந்து அது எங்களுக்குள்ளேயே அப்படியே ஒரு குரூப்பா அமைஞ்சிட்டோம். சிறப்பு, மேலும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் இங்கு புலம்பெயர் நாடுகளில் பிள்ளைகளை எமது வழிக்கு கொண்டு வந்து வளர்ப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் அதை சாதித்து காட்டியிருக்கின்றீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். நீங்கள் இப்பொழுது இந்த நெதர்லாந்தில் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வாசிக்கின்றீர்களா? தமிழ் எல்லா நாட்டிலையும் வாசிக்கணும், எல்லா நாட்டிலையும் வாசிக்கணும். இப்ப எந்தெந்த நாட்டுக்கு என்ன போயிருக்கின்றீர்கள் இதுவரை? ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், பெல்ஜியம், லண்டன், நோர்வே, டென்மார்க், இப்ப போன வருஷம் கடைசியா பின்லாந்து வரையும் போயிட்டு வந்துட்டேன். உலக சுத்தம் வாலிபரா தெரிகின்றீர்கள். ஏதோ ஆண்டு முன்னியத்துல போயிட்டு இருக்கு. இல்ல, இந்த நெதர்லாந்தில் எப்படி இந்த கலைக்கான வரவேற்பு இருக்கின்றது? நல்ல வரவேற்பு, நல்ல வரவேற்பு இருக்கு. நெதர்லாந்துலயே குறிப்பிட்ட அளவுக்கு 4, 5, 6 கோயில் கிட்ட வந்துட்டுது. அதோட கல்யாணங்கள் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் விரும்பி கூப்பிடுவாங்க. கண்டிப்பா நாங்க போய் திருப்தியா வாய்ச்சிட்டு வரும்போது அவங்களுக்கும் ஒரு பெருமை, எங்களுக்கும் ஒரு பெருமை. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கலையை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு இந்த கலையை கற்பிக்கும் பொழுது சிரமங்கள் ஏற்படவில்லையா? ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. ஏனெண்டா நான் முதன் முதல்ல பழகினது நாதஸ்வரம், அதுக்கப்புறம் தான் தவிலுக்கு போனது. அந்த அனுபவத்தை வச்சு நான் தான் வீட்டுல முதல் முதல் துவக்கினது. மூத்தவருக்கு 3 வயசு 4 வயசுலயே இத பாடம் துவக்கி அப்படி துவக்கினபடியா கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு வந்து இப்ப அவைகள் வாசிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு வாத்தியார் இந்தியாவில இருந்து ஆன்லைன்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இப்ப பிரச்சனை இல்லை. அவைகளுக்கு இந்த கொண்டு வரந்தனே தான் கஷ்டம் இருந்தோ இல்லையே, மற்றபடி இப்ப அவங்க வாசிக்க ஒழிக்கிட்டாங்க அப்படியே அவைகளுக்கு கொஞ்சம் புரிய ஒழிக்கிட்டது. கச்சேரிகள் வாசிக்கும் போது அவருக்கு அவைகளுக்கு கிடைக்கிற பாராட்டுக்களை வச்சு அவைகளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. இப்ப நீங்கள் ஒரு பாரம்பரிய கலைஞர், உங்கள் தந்தையை பற்றி சிறு குறிப்பு சொல்லியிருந்தீர்கள். அவரை பற்றி ஒரு கொஞ்சம் எங்களுக்கு நேர்களுக்காக சொல்லுங்கிறேன். என்னுடைய அப்பா பற்றி கூடுதலா சொல்ல தேவையில்லை. உலகம் அறிந்த கலைஞன், உலக புகழ் பெற்ற கலைஞர் சொல்லியிருக்கேன். எங்கிற தாத்தா பேர் கோதண்டவாணி, அவர் ஒரு பெரிய மாமேதை. அவருக்கு பிறந்த மூத்த மகன் தான் எங்களுடைய அப்பா திரு கானமூர்த்தி அவர்கள். அவருடைய தம்பி வந்து பஞ்சமூர்த்தி. இன்னொரு தம்பி அவர் தவறிட்டார், விஜயமூர்த்தின்னு சொல்லி. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து எல்லா உலகம் பூரா வாய்ச்சிருக்கணும். அந்த காலத்துல இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத நேரத்துல கூட தனியாக வாய்ச்சி இவ்வளவு தூரம் புகழ ஈட்டி
பெருமையை சேர்த்து வச்சிருக்கிறோம். குறிப்பாக குறிப்பாக இரட்டையர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா, நான் சில இரட்டையர்கள் ரெண்டு பேர் எடுத்தாக்கோ 30 வருஷத்துக்கிட்ட சேர்ந்து வாய்ச்சிருக்கணும். அதை வச்சு அவையில் ஈட்டின பெயரை வச்சுத்தான் நாங்கள் கொஞ்சம் இலகுவாக மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கிறது. காரணம் அவையில் சேர்த்த புகழ் தான், அவர்களின் புகழ் வெளிச்சத்தில் நீங்களும் பயணிக்கின்றீர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா அந்த பேர் சொன்னா தெரியாதாக்கள் யாருமே இல்லையே கிடையாது. நிச்சயமாக, என்னன்னு சொன்னா நாங்களும் எந்த கோயில்களுக்கு என்று சொன்னாங்க, நாங்கள் தாயகத்தில் இருக்கும் பொழுது கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி என்று சொன்னா எவருக்குமே தெரியாதவர்கள் இல்லை. அப்படி ஒரு புகழ்பெற்ற கலைஞர்கள், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக. அடுத்து என்னென்ற ஒரு கேள்வி ஒன்று சொல்லி, இது ஒரு வித்தியாசமான கேள்வி, நீங்கள் குறைநிற்க கூடாது, இது நேர்களும் இந்த கேள்வியை குறைநிற்க கூடாது. என்னென்னு சொன்னால், இசை என்னும் பொழுது இது தவில் மற்றும் பற இசை, இது வந்து தமிழரின் தொன்மையான ஒரு இசை கருவி. ஆனால் என்னென்னு சொன்னால், இந்த பற இசை என்பது வந்து இப்பொழுது ஆதி சிவன் அடித்த பறை என்ற ஒரு விழிப்புணர்வு தமிழர்கள் மத்தியில் வந்தபடியால் இப்பொழுது அனைத்து குடிகளையும் கொண்டவர்கள் வந்து இப்பொழுது பறை இசையை பழகி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று தமிழ் இசையையும் வந்து அனைத்து குடி சார்ந்தவர்களும் பழகுகின்றார்களா? ஓ கண்டிப்பா, இதுக்கு சரியான ஒரு பதில் கூறணும்டா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்லை, அந்த காலத்துல இருந்தே இந்தியாவில் எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டில் மியூசிக் காலேஜ்கள் என்று பெரிய காலேஜ்கள் இருக்கு. தவிலுக்கு, நாவசரத்துக்கு, வயலினுக்கு, பாட்டுக்கண்டு எல்லாம் ஒரே காலத்திலேயே படிக்கலாம். அதை விரும்புறவங்க, சங்கீதத்தை விரும்புறவங்க ஆர் வேணுமென்றாலும் போய் படிக்கலாம். அதில் நாவசரத்தவள் கலைஞரை மட்டும்தான் படிக்கணும் இல்லை, ஆர் வேணுமென்றாலும் இசையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கும், அதில் போய் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த இந்தியாவில் அப்படி ஒரு வசதி இருக்குது. இலங்கையை பொறுத்தளவில் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த சமூகத்திலேருந்து வந்து பழகி வாசிட்டு இருக்கு நம்ம குருஜி இலங்கையிலே இப்பொழுது இருக்குன்ற சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வாசிக்கிறாங்க, நியாயமான பிள்ளைகள் பழகி வாசிச்சாங்க. அதே மாதிரி இங்கே யூரோப்லேயும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு பையங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவையிலையும் சேர்த்து பழக்கி வாசிக்கிறாங்க. என்னுடையும் ஒரு ஆள் வாசிக்கிறாரு. இப்ப நீங்கள் ஒரு இசைப்பள்ளியை நடத்துகிறீர்களா, அல்லது வந்து உங்கள் உறவினர்களை தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இல்ல இல்ல, பள்ளி வச்சு உங்களுக்கே தெரியும் யூரோப்பா வாழ்க்கை எப்படி என்று. பள்ளி வச்சு செய்கிற அளவுக்கெல்லாம் டைமும் பத்தாது, அதை விட தூரங்கள், போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கு, பள்ளி வந்து போற பிரச்சனைகள் இருக்கு. அதனால நான் இப்ப பெருசா இப்ப என்னோட வாசிக்கிற பையன் கோயில்களில் வந்து சேர்ந்து வாசிச்சு வாசிச்சு பழகி அவரை கோயில்களில் வச்சே பழக்கினது. இப்போ மகன்மாருக்கு வீட்டில் வச்சு இப்போ எந்த பிள்ளைகளின்படி வீட்டில் வச்சு பழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. என்னன்னு சொன்னா, இது தமிழரின் தொன்மையான கருவி என்றபடியால், வாசிப்பு கருவி என்றபடியால், இது அழிந்து போகும் தரவாயில் வரப்படக்கூடாது. நாங்கள் ஆகவே வந்து உங்களை போன்ற மாமேதைகளின் புதல்வர்கள் வந்து நிச்சயமாக மற்ற நமது தமிழ் சமூகத்துக்கு வந்து இப்படியான கலையை வந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் எங்களை போன்றவர்களின் விருப்பம். அதற்கு நீங்கள் ஒரு இசைப்பள்ளி அமைக்க கூடாதா? வருங்காலத்துல அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா செய்யலாம், செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு. இங்கத்த சூழ்நிலை காரணமாகத்தான் அதுல ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. பிறங்காலத்துல இவங்க நம்ம பிள்ளைகளை சேர்த்து ஒரு பள்ளி மாதிரி செய்யறதுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க மாதிரி இருந்தா செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்பொழுது இந்த ஐரோப்பாவில் வந்து தமிழ் கலைஞர்கள் குறைந்து கொண்டு வருகின்றார்களா, அல்லது அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றார்களா? இல்ல இல்ல, இங்க பெரிய ஜெர்மன்ல எல்லாம் பெரிய வாசிக்கிறாக்கள் இருக்கணும். அதை விட ஜெர்மன்லயே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பையங்க வெளியில இருந்து வந்து ஜெர்மன்ல உள்ள பெரிய வித்வாங்கள்ட்ட பழகி வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்களா? கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும்போது அதுல நம்ம கொஞ்சம் ஈடுபட்டு சொல்லி கொடுக்கறதுல தப்பில்லை தானே, அதை வளர்த்து விடுறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். அப்படியான முறையில அப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்வம் உள்ள பிள்ளைகள் வந்தா நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராகிறோம். நீங்கள் கட்டாய தாயக தொடர்புடன் இருப்பீர்கள் நினைக்கின்றேன். தாயகத்தில் இப்பொழுது தவில், நாதஸ்வரம் போன்ற வாத்திய கருவிகளுக்கு எப்படி மதிப்பு இருக்கின்றது? நல்ல மரியாதை, நல்ல மரியாதை. அங்க உள்ளவங்க நல்லா வாசிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இப்ப வரும் கலைஞர்கள், வளர்ந்து வரும் கலைஞர்கள் நல்லாவே வாசிச்சுட்டு இருக்காங்க. அதை விட இருந்த மரியாதை அப்படியே இருந்துட்டு இருக்கு. இன்னமும் கோயில்களில் திருவிழா உற்சவங்கள் நடக்குது, கல்யாணங்கள் நடக்குது. கல்யாணத்துக்கு எங்கேயுமே
மங்களவாத்தியம் இல்லாம எதுவும் நடந்ததா இதுவரைக்கும் இல்லை. நிச்சயமாக புலம்பெயர் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த கலை பற்றி? இல்ல, கலையை பற்றி சொல்லணும்னா எங்கட தமிழ்நாசுர கலையை பொறுத்தவரை இங்க ஐரோப்பாவில் நாங்கள் தொழில் அண்டு சேவை செய்கிறவன்டா எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி. விண்டர்ல இப்போ இந்த விசேஷங்களும் நடக்காது. மார்ச்ல துவங்கி நவம்பர் வரையும் தான் நாங்கள் வாசிப்போம். அந்த டைமுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், கூப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுக்குறாங்க. அதை இன்னும் அவங்கள எங்களுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களை கூப்பிட்டு ஆதரிச்சு செய்யணும். செய்தால் தான் இந்த கலை வளர்ந்துட்டு போகும். அவைகள் கூப்பிடாம இதாண்டாம இருந்தால் நான் கலெக்டி ஒரு வளர்ச்சி இல்லாம போயிடும். வேறு இடங்கள்ல போய் செய்கிற அளவுக்கு ஊர் மாதிரி நிலைமை இல்லை தானே இங்கே யூரோப்பாவில். எங்கேயாவது விசேஷம் திருவிழாக்கள் அப்படி நடக்கும்போது அங்கே அப்படி செய்கிறார்கள், கூப்பிட்டு கலைஞர்களை கௌரவிக்கும் போது அது தொழில் வளர்ந்து கொண்டு இருக்கும். அதுதான் ஒரு விருப்பம். இப்பொழுது நாங்கள் அந்த தாயகத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவோமே, ஆனால் அங்கு வந்து தவில் என்பதை வந்து தவிக்க முடியாத ஒரு வாத்திய கருவி தமிழர்களின் பண்பாடுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாதஸ்வரம். ஆனால் இங்கு புலம்பெயர்ந்த தேசத்துல வந்து என்ன சொன்னால், இப்ப திருமண வைபவங்களுக்கு நாங்கள் வேற்று நாட்டு வாத்தியங்களை வாசிக்க தமிழர்களும் முற்படுகின்றார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் தவறு இல்லை. ஆனால் பாரம்பரியமாக அந்த காலத்திலேருந்து கல்யாணமோ கோயில் திருவிழாக்களுக்கோ மங்களமாக நடக்கும்போது அதில் மங்கள வாத்தியம் இருக்கணும்ட்டு தான் எங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அது அவர்கிட்ட விருப்பம், அதில் நம்ம குறை சொல்லலாம் தானே. ஆனால் நான் ஒரு மங்களமான விசேஷம் நடக்கும்போது மங்கள வாத்தியத்தை வச்சு செய்கிறது தான் பாரம்பரிய முறை. இல்ல, என்னன்னு சொன்னால் இந்த கோயில் என்று வரும் பொழுது நமது பாரம்பரிய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் ஒரு வீட்டு நிகழ்வு என்று வரும் பொழுதுதான் இதை நாங்கள் தவித்துக் கொள்கின்றோம். அப்படியானால் இந்த ஆலயங்கள் வருபவர்கள் வந்து அதை நன்கு உள்வாங்கவில்லையா? இல்ல, கலையில தவில் நாவசரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்களோ அதை கேட்கணும் தான். மற்ற இப்ப இளம் இளைஞர்கள் வரும்போது அவைகளுக்கு தெரியாதா இங்கத்த நடைமுறை இதுகள் பற்றி தெரியாம வளர்ந்து வர்றவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா பாட்டுகள் வாசிக்கும் போது கேட்டு இன்ட்ரெஸ்டா எல்லாம் கேட்கணும். இதை பற்றி முறையா தெரிஞ்சு கொண்டு ஊர்ல இருந்து வந்த பழைய ஆக்கள் இல்லாட்டிக்கு மங்கள வாத்தியம் என்றா என்னன்னு தெரிஞ்சாக்கள் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா தான் கேட்கணும். அதுல ஒரு தப்பு இல்லை, குறையில்லை. இந்த மங்கள வாத்தியங்கள் என்று சொல்லும் பொழுது எந்தெந்த இடங்களில் வந்து இந்த மங்கள வாத்தியங்கள் வந்து வாசிக்கப்படுது? மங்கள வாத்தியம் முக்கியமாக கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறது கோயில்களுக்கு. கோயிலுக்கு மங்கள வாத்தியம்ன்றது கண்டிப்பான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றா தவில் கொடியேற்றம் கொடி இறக்கும் போது தவில வச்சு பேரி பூஜைன்னு சொல்லுவாங்க. பேரி பூஜை பண்ணித்தான் அதை செய்யணும். அதுதான் சம்பிரதாயம். கொடியேற்றத்துக்கு முதல் தவிலுக்கு பூஜை பண்ணி பேரி பூஜை பண்ணித்தான் கொடியேற்றுறது. அதே மாதிரி கொடி இறக்கும் போதும் தவிலுக்கு பூஜை பண்ணித்தான் செய்வாங்க. அதனால மங்கள வாத்தியம் கோயில்ல ஒரு தவிர்க்க முடியாது. அதே மாதிரி கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா தாலி கட்டும் போது மங்கள சத்தம், மங்கள வாத்திய சத்தம் இருக்கணும். அது வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாதுன்றது காட்டி மங்கள வாத்தியம் கண்டிப்பா முக்கியமான ஒன்று கல்யாணத்துல. இப்ப வேற நிகழ்வுகள்ல மங்கள வாத்தியம் இப்ப குறிப்பா வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படியான இடங்கள்லயும் மங்கள வாத்தியம் இசைக்கலாம். ஓ, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நூல் வெளியீட்டு விழாண்டா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கொஞ்ச நேரம் அந்த விளக்கேத்தி மங்களமா தோங்குறதுக்காக வேண்டி மங்கள வாத்தியம் கூப்பிடுவார்கள். நாங்கள் போய் வாசிச்சிருக்கோம் நூல் வெளியீட்டு விழா. அந்த ஸ்கூல்ல இது விசேஷங்கள் இல்லாட்டிக்கு ஒரு ஒரு பூ பெய்தல், பொம்பளை பிள்ளைகள் பூ பெய்தல்னு சொல்லுவாங்க, சாமத்திய வீடுன்னு சொல்றது, சாமத்திய வீட்டுல வாசிக்கிறது. அதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் விரும்புறவங்க கூப்பிட்டா அந்த கலை நிகழ்ச்சி செய்யும் போதும் இது எங்கட பாரம்பரிய இசைன்னு கூப்பிடுவாங்க, போய் வாசிச்சிருக்கோம். இங்கே ஐரோப்பா பொறுத்த அளவில் என்னன்னா கலைஞர்கள் சங்கமம் இருக்கு. என்னன்னு சொன்னா அனைத்து நாடுகளையும் சேர்ந்த கலைஞர்கள் வந்து தமது நாட்டு பாரம்பரிய இசைகளை வந்து இசைப்பதற்கான வழிகள் வந்து வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நீங்களும் வந்து பன்னாட்டு கலைஞர்களுடன் வாசித்திருக்கின்றீர்களா? நான் இப்போ இந்த கொரோனா டைம்ல இந்தியாவிலேருந்து ஒரு மிருதங்க ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க நாதஸ்வரத்தோட. அவங்க என்னை கூப்பிட்டு இந்த எம்பேசி, இந்தியன் எம்பேசி அதுகள் எல்லாம் வாசித்தோம். அதில்
இங்க நெதர்லாந்துக்கார தபேலாக்காரரால் தவில் நாதஸ்வரம் மற்றது வயலின் அப்படி கலைஞர்களோட சேர்ந்து வாசிச்சுக்கிறோம். கொரோனா ஒன்று ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாசிச்சுக்கிறோம். மற்றபடி இந்த ட்ரம் ஊர்ல இந்த செய்யற மாதிரி இப்ப லண்டன்ல எல்லாம் ஒரு ஃபேஷனா வந்துட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு தவில் நாதஸ்வரம் செய்யறது, அது நம்ம இன்னும் வாசிக்க துவங்கல. பிற்காலத்துல வசதி வரும்போது அப்படி விவாதம் செய்யலாமண்டா செய்து பார்க்கலாம், அதுல தப்பு இல்லை. இந்த பன்னாட்டு சமூகத்துடன் உங்களுக்கு தொடர்பில் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்னால் இந்திய எம்பசி வந்து உங்களுக்கு பிரத்யேகமா கூப்பிட்டு தான் போயிருக்குது. ஆமா, இந்தியாவில இருந்து வந்தாக்கள் அந்த ஆர்டிஸ்ட் என்ன இங்க இருக்குன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு வாஜி போனது. ஆனா பன்னாட்டு ஆக்களோட தொடர்பு வந்து நான் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதுல ஈடுபட இல்லை. அதுக்கு ஒரு ஒரு முறை இருக்கு, அதுக்கு அதுக்கு அவியலோட ஈடுபடும் போது எங்களுக்கு ரிஹர்சல் பார்க்கணும். ரிஹர்சல் பார்க்காம போய் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது முயற்சி எடுத்து அதில் கொஞ்சம் டைம் எடுத்தா தான் அதில் ஸ்டேஜில் போய் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ நம்ம போய் எங்களை கூப்பிட்றாங்க, போனோம் வாசிக்கிறோமெண்ட்டு, அது எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம வாசிக்கிறது, அது அந்த இடத்துல என்ன செய்யணுமோ எங்களை கற்பனை சக்திக்கு வாசிட்டு வந்துடும். ஆனால் இப்படியான பன்னாட்டு கலைஞர்களோட வாசிக்கும் போது நம்ம இப்போ அவையில் ஓமன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்டேஜில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடியே அதை ரிஹர்சல் பார்த்து தான் அதெல்லாம் செய்யும். இப்போ கோயிலுக்கு வாசிக்க போவதற்கு முன்பு நீங்கள் வந்து பரீட்சித்து பார்ப்பது இல்லையா? இல்லை, அது நாங்கள் சொல்லப்போனால் 8 வயசுலேருந்து வாசிட்டு இருக்கோம். இப்போ 30-40 வருஷத்துக்கு மேலே ஒரு கொஞ்சம் ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல இன்னதான் வாசிக்கணும் இன்னதான் செய்யணும் இது அதுதான் அதன் வரமுறை என்ற ஒன்று தெரிஞ்சுட்டா அது தேவையில்லை. ஆனால் இங்கே ஊர்ல ஏண்டா ஒவ்வொரு நாளும் அதை கைப்பழக்கம் மாதிரி வந்துட்டே இருக்கும், ப்ரோக்ராம் இருந்துட்டு இருக்கும், வாசிட்டே இருக்கலாம். இங்கே நாங்கள் ப்ரோக்ராம் இருக்கிற டைம்லாம் வாசிக்கிறோம், வீட்டில் வச்செல்லாம் தவிர வாசிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்து கொலிச்சுக்கு அடிச்சுட்டாங்களோ. அதனால இங்கே நம்ம அங்கே அந்த இடத்துல போய் ஏதோ நமக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல என்ன செய்யணுமோ கௌரவமா பண்ணிட்டு வந்துடும். இப்ப தவில் எனும் பொழுது தவில் வாசிக்கிறதுக்கு இப்ப நாதஸ்வரம் வாசிக்கணும், இப்ப சினிமா அதாவது திரைத்துறையில இருந்து வரும் பாடல்களுக்கு புதுசு புதுசாக வந்து பயிற்சி செய்ய வேண்டும், அப்படி தவிலுக்கும் செய்ய வேண்டுமா? அதுல தவிலுக்கு செய்யறது நல்லம் தப்பன் இல்லை செய்யறது. சில சில சினிமா துறையில வர பாட்டுகளுக்கு சில சில முக்கியமான இடங்கள்ல அதுல என்ன பண்ண முடியுமோ அதுல என்ன மாதிரி வருதுன்னு கேட்டு செய்யறது நல்லம். அது பிராக்டிஸ் இருந்தா இன்னும் நல்லா வரும். ஆனா அதை வீட்டுல இருந்து நம்ம செய்ய முடியாததான், முதல் சொன்ன மாதிரி தான். வீட்டுல இருந்து தவில தட்டி கட்டி சத்தம் போட்டா பக்கத்து வீட்டுக்காரர்கள் குழம்பிடுவாங்க. அதனால அதை செய்ய முடியாத இருந்தாலும் இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் அனுபவத்தை வச்சு நாங்கள் தெரிஞ்சதை வச்சு அதை கேட்டுட்டு அங்க போய் அதே மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். ஓ நாதஸ்வரத்துல அவையல் அவையல் வாசிக்கிறதுக்கு தானே நாங்கள் பக்கவாத்தியம். தவில் வந்து நாதஸ்வரத்துக்கு பக்கவாத்தியம் தானே. அவையல் வாசிக்கும் போது நாங்கள் அவையலோட சேர்ந்து போறது. அதே மாதிரி நாதஸ்வரக்காரர் அந்த சினிமா துறையில போகும்போது அதுல வரதை கரெக்டா அவையல் செய்யும் போது நாங்கள் அவைக்கு பின்னால போகலாம். இப்ப சில நேரம் அது சரியா வரட்டையும் அதோட ஒத்து போயிட்டா அது சிறப்பாயிடும் அந்த சபையில. அடுத்த கேள்வி என்னென்றால், இப்ப நீங்கள் தாயகத்தில் வந்து தவில் பழகி இருக்கின்றீர்கள், அங்கு வந்து கூடுதலாக வந்து குருகுலம் குருகுலத்தின் ஊடாக வந்துதான் இந்த தவில் நடக்கிறதா அல்லது இசைப்பள்ளிகள் என்று இருக்கின்றதாக? கூடுதலாக குருகுலம் தான். அங்க பள்ளிகள் முந்தி நாங்கள் சின்னனா இருக்கும்போது இளம் வயதில் இருக்கும்போது பள்ளி ஒன்று துவங்கினவை, அது சரியா போகவில்லை. ஆனா 90% 95% குருகுலம் தான். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு வித்துவான்கிட்ட போய் அவையிட்ட வீட்டுல இருந்து பழகி அப்படித்தான் வந்து கொண்டிருக்கு இப்ப வரைக்கும். நீங்கள் எந்தெந்த வித்துவான்களிடம் பழகி இருக்கின்றீர்கள், அவர்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து 8 வயசுல தவில் பாடம் துவக்கி எங்கட தாத்தா ஒரு ஆள் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லி அவர் தவறிட்டாரு. அவர்கிட்ட தான் முதல் முதல் தாத்தி தொண்டம் என்று சொல்லி பாடம் கத்துக்கொண்டான். அதுக்கு பிறகு அத முறையில அளவட்டியில தவில் மாமேத என் குமரகுரு என்று சொல்லி அவர் எங்கிட்ட ஒரு பெரியப்பா, அவையண்ட வீட்டுல போயிருந்து ஒரு 5 வருஷம் அவையண்ட வீட்டிலே இருந்து நான் அங்கேயே பாடசாலை கல்வியும் கத்துக்கொண்டு
வீட்டில இருந்தே தொழில் பழகிக்கிட்டு வந்தேன். வாசிக்க துவங்கி பழகி கொண்டு வந்து 5 வருஷம் முடிய அந்த நாட்டு சூழ்நிலை காரணமாக திருப்ப வீட்டை வர வேண்டியதாக போச்சு. திருப்ப வீட்டை வந்தபோது இனிவில் தவில் மாமேதை சின்னராஜா அவர்களிடம் ஒரு 6 மாதம் அவற்ற வீட்டில் இருந்து அவருடைய ப்ரோக்ராம்களுக்கு போயிட்டு பழகி கொண்டிருந்தாங்க. அதுலேயும் பிரச்சனை நாட்டு சூழ்நிலை காரணமாக அதுவும் சரியாக போக முடியாமல் போச்சு. அந்த இதோட 87ஆம் ஆண்டு அளவு மட்டில் இந்தியாவுக்கு போயிட்டேன். இந்தியாவில் போய் திருப்பதியில் கண்ணாராவான்னு சொல்லி பெரிய ஒரு தவில் வித்வான், அவர்கள் மியூசிக் காலேஜில் தவில் லெக்சராக இருக்கிறார், அவர் வீட்டில் போயிருந்து 1.5 வருஷம் திருப்பதியில் இருந்து தவில் கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறமா 87 அப்படி ஊருக்கு வந்துட்டேன். 87, 88 ஊருக்கு வந்து அப்பாவோட குரூப்பில் வாசிக்கத்து வாங்கி 90கள் வரும்பறையும் அப்பாவோட ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன்னா, அதுலேயும் நாட்டு சூழ்நிலை இருக்க முடியாத கட்டம் வந்தோடனே அப்படியே கிளம்பி இங்கே அதை ஐரோப்பாக்குள்ள வந்து சேர்ந்தான். இதான் எங்கட பயணம். என்னென்னு சொன்னால் அந்த குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படும் சொல்லுவார்கள். நீங்கள் பயின்றவர்கள் அனைவருமே வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர்களின் ஊடாகத்தான் உங்கள் இசைப்பயணத்தை தொடர்ந்து இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். குமரகுரு தவில் வித்வான் குமரகுரு அவர் வந்து எனக்கு பெரியப்பா. தவில் மேதை சின்னராஜா வந்து எனக்கு தாத்தா. ஒரு குடும்பம் தான், அவங்க மாமேதைகள் இருந்தாலும் குடும்ப மேதைகள் என்றபடியா அதுல எங்களுக்கு அவ்வளவு ஒரு சிக்கல் ஏற்படலை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலைஞன் வந்து இன்னும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். கண்டிப்பா கண்டிப்பா, சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா செய்வோம். செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு, ஆண்டவன் புண்ணியத்துல நடக்கும் நினைக்கிறோம். நீங்கள் வாழும் பகுதிகளில் இப்பொழுது இருக்கும் சிறார்களுக்கு அப்படியான ஒரு ஆர்வம் இருக்கின்றதா? நாங்கள் கோயில்ல ஒவ்வொரு கோயில்லையும் நான் திருவிழா வாசிக்கும் போது வந்து இந்த சின்ன பிள்ளைகள் வந்து நீ நின்று பாப்பினம் இருக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்கள் இருக்கு ஆக்களுக்கு. ஏன்னா இந்த இங்கத்த சூழ்நிலை வளர்ப்பு படிப்பு பாடங்கள் பள்ளி பாடசாலையை விட எக்ஸ்ட்ரா அந்த மற்ற கிளாஸுகள் அது இது என்று போகும்போது அவைகளுக்கும் டைம்கள் கொஞ்சம் ரொம்ப சிக்கலான டைம் இருக்கும் இதில் எல்லாம் ஈடுபடுறதுக்கு. ஏன்னா இங்கே பார்க்க போனீங்கன்னா ஒரு பிள்ளைகளுக்கு இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஐஸ் போர்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா லெஸ்ஸுகள் இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும், ஃபுட்பால் போயினும். அப்படி இருக்கும்போது இதுகளுக்கு வந்து கொண்டு வரதுக்கு அவை தகுந்த வரைக்கும் இடைஞ்சல் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வேலை பழு கூட இருக்கும். அதனால் பெருசாக வேண்ட தகப்பனாக்கள் ஈடுபடுற இல்ல என்றுதான் எனக்கு நினைப்பு. ஆனா கட்டாயம் இதை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிறார்களுக்கான ஒரு பயிற்சி கூட இங்கு ஆரம்பித்தால் சில வேளையில வருவதற்கான சாத்திய குரல் தென்படும். அப்படியா இருக்கலாம் என்று அதை முழு உறுதியா சொல்ல முடியாத காரணம் நான் சொன்ன காரணம் தான். ஏன்டா வேண்ட வேலைப்பழு காரணமாக அது சில பேர் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் எடுப்பினா மற்றபடி வேற மாதிரினா செய்யும் ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு 2-3 பேர் ஆர்வமா இருக்கிறாங்கன்னா அதை நம்பி துவங்கலாம். சரி இவங்களுக்கு இந்த கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல நம்ம முயற்சியும் கொஞ்சம் போடலாம்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கும். துவங்கிட்டு இடையில நிப்பாட்டித்தா அதுல பிரயோசனம் இல்லாம போயிடும். உங்களின் தொடர்புகள், உங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி உங்களை அணுக முடியும்? நீங்கள் வெப்சைட் என்று சொல்லக்கூடிய இணையதளங்களை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது வேறு எந்த வழியில் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம்? நம்மளா நாங்கள் போய் வாசிக்கிற இடங்கள்ல எங்களோட காட்டு முகவரி உள்ள காட்டு கேப்பினம் அது கொடுப்போம். அப்படி இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எல்லார்டையும் கூடிய அளவுக்கு இருக்கு யூரோப்பாவில், தெரியாதவர்களுக்கு நம்ம நம்பரை கொடுப்போம். எங்களோட முகவரி அட்டையிலேயே எல்லாம் அதில் பதிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை கொடுத்தா ஈஸியாக இருக்கும். அதை விட இமெயில் என்று சொல்ற இணையதளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம், எல்லா வசதியும் செய்து வச்சிருக்கோம். மின்னஞ்சல் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்கள் பணி சிறக்க எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணலுக்கு உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கும் உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு கலைஞர்கள் சம்பவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் செல்லத்துறை ஏமனோகரன். வணக்கம் நேர்களே. நன்றி, வணக்கம்.